ஓம் குருப்பியோ நமக. ஏழாவது அத்தியாயம், 22வது ஸ்லோகம். சதயா ஸ்ரத்தயா யுக்தக தஸ்யாராதனம் ஈஹதே லபதே சதத காமான் மயைவ விஹிதான் ஹிதான். சென்ற ஸ்லோகத்தில் ஆசையுடன் கூடியவர்களாக இறைவனை வழிபடும் சகாம பக்தர்களை பற்றி கூறினார். எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த தேவதைகளை ஸ்ரத்தையுடன் வழிபட விரும்புகிறார்களோ அந்தந்த ஸ்ரத்தையை நான் திடப்படுத்துகின்றேன் என்று கூறினார். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் ஸ்ரத்தையை திடப்படுத்துவது என்றால் என்ன? அவர்கள் வேண்டுகின்ற பொருள்களை அருள்வது. அதே சமயம் ஆசைக்கு அவர்கள் தகுதியாகவும் இருக்க வேண்டும். தகுதியில்லாமல் ஆசைப்பட்ட பொருள் கிடைத்துவிட்டால் அது அவர்களுக்கு அருள் அல்ல, தண்டனையாக மாறிவிடும். ஆகவே அந்த பக்தன் ஒரு பொருளை விரும்பிய போதும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது அவனுக்கு நன்மைதான். அவன் தகுதியை வளர்த்து கொண்ட பின் அதே ஆசை தொடர்ந்து இருந்தால் அவன் அதை அடையலாம். அது மட்டுமல்ல, இங்கு பகவான் இனியொரு கருத்தையும் சொல்கின்றார். அவன் இஷ்ட தேவதையை வேண்டினாலும் அவன் வேண்டுதலுக்கு அந்த தேவதையின் மூலம் பலனை தருவது ஈஸ்வரன்தான். இங்கு ஈஸ்வரன் என்றால் இந்த உலகை படைத்து காக்கின்ற இறைவன். அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். இனி இந்த ஸ்லோகத்திற்குள் சென்றால், சதயா ஸ்ரத்தயா யுக்தக தஸ்ய ராதனம் ஈகதே. சக அவன், அந்த சகாம பக்தன், தயா ஸ்ரத்தையா அந்த ஸ்ரத்தையுடன், யுக்தக கூடியவனாக, ஸ்ரத்தையுடன் கூடியவனாக அந்த சகாம பக்தன் யாரிடம் ஸ்ரத்தை? தஸ்யாகா. தஸ்யாகா என்றால் அதனிடம். அதனிடம் என்றால் அந்த தேவதையிடம், இஷ்ட தேவதையிடம். அந்த இஷ்ட தேவதை இன்னும் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக, இங்கு இஷ்ட தேவதை என்றால் ராமரோ கிருஷ்ணரோ முருகனோ ஐயப்பனோ அல்லது அம்மனோ ஏதாவது ஒரு இஷ்ட தேவதை. அந்த இஷ்ட தேவதையிடம் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக என்ன செய்கின்றான்? ராதனம் ஈகதே. ராதனம் என்றால் நமக்கு தெரிந்த சொல்தான் ஆராதனம். ஆராதனம் என்றால் வழிபாடு. ராதனம் வழிபடு ஈகதே செய்கின்றான், வழிபாடு செய்கின்றான். முதல் வரியின் சாரம் என்னவென்றால், அந்த பக்தன் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக அவன் இஷ்ட தேவதையை வழிபாடு செய்கின்றான். பிறகு இரண்டாவது வரியில், லபதே ச ததக காமான் மயைவ விஹிதான் ஹிதான். தான் காமான் ஹி லபதே, அவன் விரும்பிய பொருட்களை நிச்சயமாக அடைகின்றான். பிறகு ததக ச, அந்த தேவதையிடமிருந்து விரும்பிய பொருட்களை அடைகின்றான். இங்கு ஒரு உண்மையை சொல்கின்றார். மயைவ விஹிதான், மயா ஏவ என்னாலேயே, விஹிதான் விதிக்கப்பட்ட கர்ம பலனின் காரணமாக அவன் அந்த நன்மையை அடைகின்றான், அந்த பலனை அடைகின்றான், தேவதையின் மூலமாக அடைகின்றான். அவன் இஷ்ட தேவதையை வேண்டினாலும் அவனுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ற பலனை தருவது என்னால் விதிக்கப்பட்டுத்தான் என்று கூறுகின்றான். இரண்டாவது வரியின் சாரம் என்னவென்றால், என்னால் விதிக்கப்பட்டே அவன் ஆசைப்பட்ட பொருட்களை அவன் இஷ்ட தேவதையின் மூலமாக அடைகின்றான். இனி ஸ்லோகத்தின் சாரத்தை சேர்த்து பார்த்தால், அந்த சகாம பக்தன் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக அந்த இஷ்ட தேவதையை வழிபடுகின்றான். ஈஸ்வரனான என்னால் விதிக்கப்பட்ட அவன் ஆசைப்பட்ட பொருட்களை அந்த தேவதையின் மூலமாக அடைகின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த சகாம பக்தன் அடைகின்ற பலனின் தன்மையை பற்றி கூறுகின்றார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.